இந்த வீடியோ நம்ம சாம்சங் கேலக்ஸி M34 5G அப்புறம் லாவா அக்னி 2 5G கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோ கூட போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது மூலமாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து பார்க்கலாம். லாவா அக்னி 2 5G 8GB ரேம் 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே சாம்சங் கேலக்ஸி M34 வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 128GB கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலான பாயிண்ட். நெக்ஸ்ட் டிஸ்பிளே லாவா அக்னி 2 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் எச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 915 நிட்ஸ். நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி M34 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் எச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நிட்ஸ். மெயினானது என்ன, லாவால வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். இப்போ நான் ஒரு டிஸ்பிளேக்காக ஒரு ஃபோனை சூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃபோனில் லாவாக சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ப்ராசர் லாவா அக்னி 2 5G வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 7050 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி M34 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ப்ராசரான எக்ஸினோ 1280 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசரில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மீடியா டெக் டைமென்சிட்டி 7050 ப்ராசர் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாவாக் போயிடுச்சு. நெக்ஸ்ட் கேமரா லாவா அக்னி 2 5G கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 15 MP மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா, அப்புறம் 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி M34 கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 15 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா, அப்புறம் 2 MP ஆட்டோ ஃபோக்கஸ். இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 MP கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் சாம்சங்க்கு. நெக்ஸ்ட் பேட்டரி லாவா அக்னி 2 5G வந்து பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி கொடுத்துருங்க. சார்ஜ் பண்ணி 66 வாட் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M34 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சார்ஜர் வந்து வெளியே தான் பணம் போட்டு வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு லாவோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கர்வ் டிஸ்பிளே, பார்க்க வந்து ப்ரீமியமாக இருக்கும். நெக்ஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன். நெக்ஸ்ட் 66 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சாம்சங் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி M34 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ரோஸ் இதோட பெரிய 6000 mAh பேட்டரி. நெக்ஸ்ட் ஓரளவு காம்படிட்டிவாக இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கேமராஸ். நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி M34 கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்ச் ஹோல் கொடுக்காம வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்கல. இந்த ரெண்டு ஃபோனில் நான் என்ன ஃபோன் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாவா அக்னி 2 5G தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், அந்த கர்வ் டிஸ்பிளே, அப்புறம் அந்த ஃபாஸ்ட் சார்ஜர்.